பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழக அரசுக்கு கல்வி நிதியாக 5000 கோடி ரூபாய் வழங்கி இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழ் மொழி அகாடமி சார்பில் முன்னாள் அமைச்சர் HP ஹண்டே எழுதிய நமது அரசியல் அமைப்பு நெருக்கடி காலத்தில் இந்திரா காந்தி செய்த மாற்றங்கள் உள்ளிட்ட நூல்கள் வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, வேலூர் VIT வேந்தர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட நீதிபதிகள் PN பிரகாஷ், கே ஜெயச்சந்திரன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் VGP குழுமத்தின் நிறுவனர் VG பன்னீர்தாஸ், பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆசாரி, எழுத்தாளர் KS ராதாகிருஷ்ணன், பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்க தாம் லண்டன் செல்லவிருப்பதாக குறிப்பிட்டார். எனினும் தனது இதயம் தமிழகத்திலேயே இருக்கும் என்றும், ஆளும் திமுக கட்சியின் தவறுகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டவிருப்பதாகவும் குறிப்பிட்டார். கல்வி நிதி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, தமிழக அரசுக்கு மத்திய அரசு 5000 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருப்பதாகவும் கூறினார். 3 மாத காலம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கின்றேன். கட்சியினுடைய அனுமதி பெற்று, தலைவர்களுடைய அனுமதியை பெற்று, நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. முக்கியமான கட்சி காலகட்டம், 2 மாதங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்குது. மறுபடியும் கிளை தலைவர்களிலிருந்து மாவட்ட தலைவர்கள் வரைக்கும் எலெக்ஷன் நடத்தணும். அதையெல்லாம் எங்களுடைய தலைவர்கள், அன்பு தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்குவாங்க. மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. இது நானும் ஒரு 3 மாத காலம் தூரத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறை இது. ஸோ தமிழகத்தை தாண்டி எங்கே இருந்தாலும் கூட இதயம் தமிழகத்தில் இருக்கும். தொடர்ந்து இத்தனை காலமாக எப்படி சண்டை போட்டோமோ, 3 மாத காலம் ஒரு மாணவனாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும், முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும், நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம்.